வணக்கம். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களே, எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம் என்ன பண்ணும்? ஜூஸ் போட்டு குடிச்சா உடல் சூடு தணிக்கும். எலுமிச்சம்பழத்தை நம்ம தமிழ் கூறும் நல்லுலகத்தில் ராஜகனி என்று சொல்லுவார்கள். ராஜகனி இருக்கிற கனியிலேயே எலுமிச்சம்பழம் தான் ராஜகனி. அந்த வியாபாரம் நல்லா ஆகிறதுக்கும் குடும்பத்தில் அமைதி வர்றதுக்கும் நல்ல ஒரு கிளாஸில் கண்ணாடி தம்ளரில் நல்ல தண்ணி ஊற்றிட்டு புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழத்தை அந்த தண்ணியில் மிதக்க விட்டு 3 நாளுக்கு 1 முறை அந்த எலுமிச்சம்பழத்தை மாற்றிக்கிட்டே வந்தோம்னா உங்கள் வீட்டில் கடையில் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். சரி, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி 2 துண்டாக்கி அதில் பிளட் ரெட்டில் குங்குமம், இப்போ மெரூன் கலருக்கு மாறின் வருது, அது வைக்காமல் ரெட் கலரில் அதை குங்குமம் தடவி வீட்டு வாசலில் வைக்கலாம், கடை வாசலில் வைக்கலாம், எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் வாசல் இருந்தால் இன்னொரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வைக்கலாம். அமாவாசை பௌர்ணமியில் எலுமிச்சம்பழத்தை சுத்தலாம். சுத்ததோடு இல்லாமல் அந்த எலுமிச்சம்பழத்தில் பச்சை கற்பூரம் வச்சு சுத்தலாம். இப்போ நீங்கள் காவல்துறையில் சில மேலதிகாரிகளை கீழதிகாரிகளை போய் பார்க்கும்போது இந்த ராஜகனியை தான் கொடுப்பாங்க. எவ்வளோ விலை உயர்ந்த பழங்கள் இருந்தாலும் இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுப்பாங்க. இந்த சக்தி வாய்ந்த தெய்வங்கள் பிருத்திங்காதேவி, வாராகி, அந்த அம்மன் மடி மேலே வச்சு கொடுத்த எலுமிச்சம்பழத்தை வீட்டில் விற்கலாம். புரியுதா? உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது, நைட்டில் தூக்கமே வர மாட்டேன்னு சொன்னால் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நமச்சிவாயாவோ இல்லை நாராயணாவோ ஏதோ ஒன்று உங்களுடைய தெய்வத்தை ஒரு 11 முறை சொல்லிட்டு அதை தலைமாட்டில் வச்சு தூங்கலாம். அது மாதிரி ஒரு 3 நாள் தலைமாட்டில் வச்சுட்டு அப்புறம் 3 தலைமாட்டில் வச்சு தூங்கணும். நைட்டு தூங்கின பிறகு சாமிக்கிட்ட வச்சுக்கணும். அந்த 3 நாள் ஆன பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு நீர்நிலைகளை போட்டுடலாம், இல்லை ஏதாவது ஒரு குப்பை பகுதியில் ஏதாவது போட்டுடலாம். இந்த எலுமிச்சம்பழம் என்பது நம்முடைய வாழ்க்கையோட ஒன்றி தொடர்ந்து நம்ம கூடவே வர்றது. இந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்த நம்ம அபிப்பிராயம் வயதுக்கு மாற 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 ஒரு ஒரு அபிப்பிராயம் வரும். திரைப்படங்களில் பார்த்து இந்த இவ்வளோ பொருளில் ஓடாத வாகனம் இந்த எலுமிச்சம்பழத்தில் ஓட போதுங்கிறத மட்டும்தான் கவனம் வரும் நமக்கு. ஆனால் அந்த எலுமிச்சம்பழம் ராஜகனி, அதனுடைய தன்மை, அதனுடைய என்ன மாதிரி உரு ஏற்றினாலும் அதை அப்படியே செய்யக்கூடிய தன்மை கொண்டது. குருமார்கள் அவங்க கை தொட்டு எலுமிச்சம் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு பவர் ஏறிடும். புரியுதா? செல்வம், செல்வம் வீட்டில் அமைதி வரணும்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே எலுமிச்சம்பழம் வரணும். எலுமிச்சம்பழம் வந்துடுச்சு, பல எலுமிச்சம்பழம் ஃப்ரிட்ஜில் இருக்குது, ஆனால் அந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து கொண்டு நம்முடைய மனக்கவலைகளை எல்லாம் சொல்லணும். இது உங்கள் மனக்கவலைகளை என்ன சொல்கிறது? ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு துணி போட்டு உக்காந்து கண் மூடி அது சிவபெருமானே சொன்னாலும் சொல்ல, பெருமாளே சொன்னாலும், முனீஸ்வரன் சொன்னாலும், அம்மா தாயே, பிருத்திங்கா தேவி, வாராகி தேவி, எது சொன்னாலும் சரி, உங்களுடைய மனக்கவலைகளை, உங்களுடைய மனக்கவலைகளை பற்றி கவலைப்படுறது உங்கள் மனசு தான். யார்கிட்ட நம்ம சொன்னாலும் ஏதாவது நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ, நம்முடைய இந்த வயசுக்கு இந்த ஆசையை சொன்னால் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிடுவாங்களோ, இப்படி ஒரு ஒரு விஷயமா மட்டமாக நினச்சிடுவாங்களோ, இவங்க நினச்சிடுவாங்களோ, அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ, பேர் கெட்டு போயிடும். இப்படி நீங்கள் கவலைப்படுவது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்காத பல விஷயங்களை எண்ணி கண்ணீர் விட்டு அழ வேண்டும். என்ன நடக்கணுமோ அதை சொல்ல வேண்டும். இறைவனை நீங்கள் நண்பனாக பார்க்க வேண்டும். உங்களுக்கு பிடிச்சது ஒரு விநாயகர் பிடிக்குமோ, முருகர் பிடிக்குமோ, முனீஸ்வரம் பிடிக்குமோ, காட்டேரி பிடிக்குமோ, இல்லை உங்கள் வீட்டில் போடக்காரி உங்களுக்கு பிடிக்குமோ, வாரத்துக்கு 1 முறை, இது செவ்வாய் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப நல்லது. எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழம், சில பேர் என்கிட்ட எலுமிச்சு கொண்டு வராங்க, அப்படியே பச்சையாக கொண்டு வராங்க. எலுமிச்சம்பழம் பச்சை எலுமிச்சமே கிடையாது, எலுமிச்சம் ஆக போகுது, ஆகிறதுக்கு முடிச்சது இந்த பச்சை கலராக இருக்கும், மஞ்சள் கலரில் எலுமிச்சம் வாங்கி வச்சுக்கிட்டு அவ்வளோ மனம் விட்டு நீங்கள் உங்கள் பிரச்சனையை மனசில் நினச்சி அழுதீர்கள் என்றால் நம்ம நாட்டில் கண்ணீருக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. ஒரு அடிக்கிற போலீஸ்கார் கூட ஐயா அம்மா அடிக்காதீங்க சொன்னால் அவர் மனசு இறங்குவார். ஒரு பேய் கூட
ஒரு அழுதா மனசு இறங்கும். இறைவன் இறங்க மாட்டாரா? கண்ணீர் மல்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன சாமி அழ சொல்றீங்கன்னு சொன்னாங்க. உங்களுடைய மன கஷ்டங்களை யாரிடமும் சொல்லி அசிங்கப்படாமல் அவமானப்படாமல் உங்கள் வயதுக்கு ஏற்ப, பல பேர் பெரியவங்களா இருப்பாங்க மனசுக்குள்ள விபரீத எண்ணம் வரும், அது எப்படி போறதுன்னே தெரியலாம். எங்கேயும் எந்த ஒரு ஜோசிக்காரங்கிட்டயும் மந்திரக்காரங்கிட்டயும் ஃபோன் போட்டு கேட்கணும், இல்லை அவங்ககிட்ட போய் தட்சிணம் கொடுக்கணும், அதுக்கெல்லாம் முடியாத சூழல். நாங்கள் என்ன பண்ணுறது சாமி? ஆனால் எலுமிச்சமும் கிடைக்கும், நீங்கள் உட்கார முடியும், ஏதோ வீட்டுக்குள்ளேயோ மொட்டை மாடியோ அந்த எலுமிச்சமலை வச்சுக்கிட்டு மனசில் ஒரு மூணு கோரிக்கை நாலு கோரிக்கை வச்சுக்கிட்டு அழணும். இப்படி அழ 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 என்ன நடக்கணுமோ அதை நினச்சி அழணும். அந்த எலுமிச்சமலத்தை வச்சுக்கிட்டு அழுதிங்கன்னா அந்த விஷயங்கள் கண்டிப்பாக பூரணமாக நடக்கும். சரி, அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணலாம்? ஒரு நீர்நிலைகளிலோ இல்லை ஒதுக்குபுறமான பகுதியிலோ அந்த எலுமிச்சம்பழத்தை போட்டலாம். எலுமிச்சம்பழம் இல்லாத ஒரு குடும்பம், இல்லாத உலகத்தை நினச்சி பார்க்கவே முடியல. அது ராஜகனி. சாதா எலுமிச்சம்பழம் இவ்வளோ விஷயமா, இவ்வளோ விஷயம் இருக்குது. எலுமிச்சம்பழத்தை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். புரியுதா? எலுமிச்சம்பழத்தை வைத்து கொண்டு ஒரு குடும்பத்தை அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். ஆனால் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்களே உங்கள் வசப்படுத்தி கொண்டு மனமாற நம்முடைய வேண்டுதலை சொல்லி அழுதா நிச்சயமாக நடக்கும். நன்றி. நமச்சிவாய வாழ்க.